வெல்கம் டு கிரேசி ஃபைட் விஜய் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது ஒரு காலியான இளநீர் மட்டையை வச்சு எப்படி நம்ம பஞ்சிங் மூமெண்ட் ஸ்பீட் அதாவது ஃபைட்டிங் டார்கெட்ஸ் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபோன்லி பாக்ஸிங் மூமெண்ட்ஸ் மாதிரி தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளோட பஞ்சிங் ஸ்பீடு அதாவது அக்யுரஸி எல்லாம் ஈஸியாக மெமரபுளாகும் இந்த வீடியோவில் நான் இரண்டு வெவ்வேறு தற்காப்பு கலையோட டெக்னிக்ஸை நான் இடையில யூஸ் பண்ணியிருக்கேன் வீடியோ வரும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு அது என்ன மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி போட்டிருக்கோம் இப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த மாதிரி நம்ம கிரியேட்டிவாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்னென்னா நம்மளோட பர்சன்ஸ் ஆஃப் மைண்ட் இன்க்ரீஸ் ஆகும் ப்ளஸ் நம்ம பஞ்சிங்கில் வந்து நம்ம ஹேண்ட் ஸ்பீட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக எடுக்க முடியும் அதே மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க டைமிங் வந்து அதிகரிக்கும் பாக்ஸிங் கிக் பாக்ஸிங் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் இப்போ ஒரு பாலை வச்சு இந்த மாதிரி கட்டிவிட்டு பஞ்சிங் ப்ராக்டிஸ் எடுப்பாங்க சேம் அதே தான் நம்ம வந்து கொஞ்சம் க்ரியேட்டிவாக இந்த இளநீர் காய்ந்த மட்டையை வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது அது ஒரு க்ரியேட்டிவாக இருக்கிறதோட நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நம்ம பார்க்குறவங்களுக்கும் அது ஒரு ஒரு ஆர்வத்தை தூண்டும் அதனால் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமாக நம்ம ஸ்பீடு வந்து எடுக்கலாம் தான் தவிர ரொம்ப பவர் கொடுக்கக்கூடாது ஏன்னா நம்ம ஒன்லி டார்கெட் ப்ளஸ் பஞ்சிங் ஸ்பீடு கோஷம் தான் இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறது பவர் கொடுக்கறது அந்த மாதிரிலாம் வந்து நம்ம வர பேட் இந்த மாதிரி அப்ளை பண்ணியிருக்கோம்ல அதெல்லாம் வந்து நம்ம ஸ்பீட் பவரை அப்ளை பண்ணும்போது நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்போ சும்மா நம்ம ஒரு டார்கெட் ப்ளஸ் நம்ம பஞ்ச் ஸ்பீடு கோசம் தான் இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி பஞ்சு ஸ்பீட் மற்றும் டார்கெட்டுக்கு நம்ம நிறையா க்ரியேட்டிவாக வச்சு ப்ராக்டிஸ் பண்ணலாம் அதில் ஒன் ஆஃப் எக்ஸாம்பிள் தான் இந்த வீடியோஸ் நீங்கள் இருக்கீங்க இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி